ஃபேன்ஸ் நான் தான் இருப்பான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வீடியோவில் வந்துட்டு சோனி ஏன் வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சோனியில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் பற்றின ஒரு 5 நிமிஷம் வீடியோ, முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு 5 சிறப்பு அம்சங்களை பற்றி. நிறைய பேர் அதில் எங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, நிக்கானுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், சோனியில் இந்த பிரச்சனை இருக்குமே அந்த பிரச்சனை இருக்குமே அப்படி இப்படின்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு எழுந்த கேள்விகளும் நான் பார்த்த ரிவ்யூகளும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட சோனி பற்றின சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் நான் ஒரு யோசித்து பிளான் பண்ணி தான் கடைசியாக நான் இந்த சோனி கேமரா வாங்கினேன். ஸோ அதோடைய ஒரு அனுபவத்தை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணாக்க நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் சோனி நான் ஏன் வாங்கினேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்டில் இல்லை அடுத்த வீடியோவில் வந்துட்டு சோனியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றினா ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் சோனி A7 இந்த 3 நான் எதுக்கு வாங்கினேன், நான் இதுதான் என்னுடைய முதல் கேமராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 கேமரா வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது நான் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதுக்கு பிறகு ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் நிக்கான் கூல் பிக்ஸ் கேமரா 2012 வாங்கினேன். அதுக்கு பிறகு 2014 நிக்கான் D3100. ஸோ அதில் சில விஷயங்கள் பேசிக்காக எல்லாம் பழகிட்டு அதுக்கு பிறகு 2017 என்ன நினச்சேன்னு சொன்னாக்க நம்ம இப்போ ஃபுல் ஃப்ரேமுக்கு போவோம் அப்படின்ட்டு நான் டைரெக்டாக நிக்கான் D750 வாங்கினேன். ஓகேவா? ஸோ 750 வாங்கி 1 மாதத்துலேயே வந்துட்டு அதில் எனக்கு சட்டர் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால் அதை திருப்பி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், D7200 வாங்கினேன். ஸோ 2017 நிக்கான் D7200 வாங்கின பிறகு தான் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களே மாறினுச்சு. ஏன்னா நான் அதில் எடுத்த பல ஃபோட்டோஸ் வந்துட்டு பல போட்டிகளில் வந்துட்டு கலந்துக்கிட்டு முதலிடம் பிடிச்சிச்சு. அதே மாதிரி வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி குரூப்பில் நான் D7200 எடுத்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் அதிகமாக கவர் ஃபோட்டோ வந்துட்டு என்னோட இமேஜ் தான் இடம் பெற்றிருந்துச்சு. ஸோ அது ஃபோட்டோஸ் எல்லாமே D7200 தான் எடுத்தேன். ஓகேவா? அதனால் நான் 7200 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வேறு அப்கிரேட் பண்ணுங்கிற ஒரு எண்ணமே இல்லை. பட் திடீர்னு வந்துட்டு ஒரு போட்டிக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஸோ அந்த போட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய்க்கு மேலே இந்தியாவுடைய மணியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்துட்டு என்னுடைய ஃபோட்டோ ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிட்டு நான் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. ரெண்டாவது அந்த ஃபோட்டோவுடைய ஹை குவாலிட்டி அனுப்புங்க, ஒரு 300 ரெசல்யூஷனில் வந்துட்டு ஒரு 5 MB மேலே நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தாங்க. ஏன்னா பெரிய லெவலில் ஃப்ளக்ஸ் போட்டு வைக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த ஃபோட்டோ வந்துட்டு நான் D7200 நைட் டயத்தில் வச்சு எடுத்தேன். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு ISO ஒரு 500 or 600 வச்சு எடுத்தங்கிறப்போ என்னால் ஹை குவாலிட்டியில் வந்துட்டு அதை பண்ண முடியல. அதில் ஏகப்பட்ட நாய்ஸ் வந்துட்டு வந்தது. ஸோ கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை பெருசு பண்ணால் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்த விதம், ஃப்ரேமிங், லைட்டிங் எல்லாமே பர்ஃபெக்ட்டு, பட் ஆனால் அது ஃப்ளக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் வந்துட்டு ஃபைனலில் நான் ப்ரைஸ் வாங்கக்கூடிய விஷயத்தை இழந்துட்டேன். ஸோ அப்போ தான் என்னுடைய மனசில் தோணுது, ஓகே நம்மளுடைய ஒரு திறமை ஒரு விஷயம் வந்துட்டு இதனால வந்துட்டு ட்ராபேக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக D7200 ஒரு வருஷம் பழகி கிட்டத்தட்ட அதில் நான் ஒரு 35,000க்கு மேலே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், நான் எடுத்துருக்கிறேன் நான் அந்த கேமராவில். அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ரேம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ நான் தேட ஆரம்பித்ததும் எல்லோரும் போல் நிக்கானில் ஏகப்பட்ட லென்ஸ் வச்சுருந்தேன், வைட் ஆங்கிள், ப்ரைம் லென்ஸு, டெலி லென்ஸு, மேக்ரோ லென்ஸுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிக்கான்லேயே போவோம் அப்படின்ட்டு எனக்கு உள்ள ஒரு குழப்பம், நிக்கான் D850 வாங்கலாமா இல்லை, ஏன்னா ஆல்ரெடி 750 வந்துட்டு சட்டர் ப்ராப்ளம் வந்து திருப்பி கொடுத்துட்டேங்கிறதுனால எனக்கு அதில் போக விருப்பம் இல்லை. ஸோ நிக்கான் D850 வாங்குவோமா இல்லை நிக்கான் மிரர்லெஸ் வாங்குவோமா, அதாவது Z6 இல்லை Z7 வாங்கலாமான்னு சொல்லிட்டு தான் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ரிவ்யூஸ்க்கு மேலே பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் நிக்கான் D850 வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா நிக்கானில் பொறுத்த வரைக்கும் மிரர்லெஸ் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா பேட்டரி வந்துட்டு ஒரு 300 ஃபோட்டோ தான் எடுக்க முடியும், அதே மாதிரி நிறையா சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு படித்தேன். அதனால் வந்துட்டு நம்ம நிக்கான் D850 வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அது முடிவுக்கு வந்துட்டு அது இந்த ரிவ்யூ பார்க்குறது அதுக்கான பணத்தை சேர்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. ஓகேவா? ஸோ என்னோடய டார்கெட் ஒரு 6 மாதம் கழித்து நம்ம ஒரு ஃபுல் ஃப்ரேம் வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான காசெல்லாம் சேர்த்துட்டு
வாங்குறது ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு சொன்னார், யாருன்னா நம்ம வெங்கடேஷ் பிரசன்னா வெங்கடேஷ் இருக்காப்ல, அவர் சிறந்த ஒரு கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபர். அவங்களோட வீடியோ பார்க்குறப்போ அவர் நிக்கான் டி 850 இருந்து நான் சோனிக்கு மாறினேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் இருக்காப்ல, இவரே வந்துட்டு சோனிக்கு மாறி இருக்காரு என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்க்க போகிறப்போ அதில் அவர் சொன்னக்கூடிய சில விஷயங்கள்லாம் எனக்கு மைண்டை மறுபடியும் மாற்றிட்டு, நிக்கான் டி 850 நம்ம சோனிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மாற்றி. ஸோ அந்த ஒரு வீடியோ மாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பற்றின இருக்கக்கூடிய எல்லா வீடியோக்கும் பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்குள்ளார இப்படியும் குறைஞ்சது யூடியூப்பில் இருக்கக்கூடிய எல்லா சோனி பற்றின சோனி கேமரா பற்றின வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், நம்ம அடுத்து சோனிக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு 100% தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். பட் அதில் வந்துட்டு நான் வாங்கலான்னு இருந்தது சோனி A7R3 வாங்கலான்னு இருந்தேன். பட் இதை வந்துட்டு ஒரு கருத்தாக கேட்போம், மக்கள்கிட்ட கேட்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு குரூப்லேயே நான் ஒரு போஸ்ட் போட்டேன். நான் வந்துட்டு சோனி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சோனியில் நான் A7 III வாங்குறதா இல்லை A7R3 வாங்குறதா, நான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபர் தான். ஸோ எனக்கு வந்துட்டு எந்த ஒரு வெட்டிங் பெரிய லெவலில் ஆட் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் A7 III வாங்குங்க. ஏன்னு சொன்னால் A7 III A7R3 உள்ள வித்தியாசம் வந்துட்டு ஒன்லி மெகா பிக்சல் தான், இல்லை 42 MP இதில் 23 MP. ஸோ நீங்கள் ஹாபி ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறவங்களுக்கு 23 MP ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் போடுவோம் இல்லை இன்ஸ்டாகிராமில் போடுவோம், மிஞ்சி மிஞ்சி போனால் ஏதாச்சும் ஒரு போட்டிக்கு அனுப்புவோம். இந்த போட்டிக்கு வந்துட்டு செலக்ட் ஆகக்கூடிய ஃபோட்டோக்கள் வந்துட்டு குறைஞ்சபட்சம் 5 MP இருந்தால் போதும். ஃபேஸ்புக்கில் பொறுத்த வரைக்கும் லாங் ஹெட்ஜு 2048, இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் லாங் ஹெட்ஜு 1080. ஸோ இது ரெண்டுத்துமே பார்த்தாலே ஒரு 2 MP குறவாக தான் இருக்கும். ஆக நம்மக்கிட்ட 23 MP இருக்குது. ஸோ நம்ம 23 MP ஃபோட்டோ எடுத்தால் கூட ஃபேஸ்புக்கில் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒரு 2 MP தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு போட்டிக்கு நம்ம அனுப்பக்கூடிய விஷயமா இருந்தால் கூட ஒரு 5 MP தான் இருக்கும். அதனால் நமக்கு 46 MP தேவையில்லாத ஒரு விஷயம்ட்டு தான் நிறைய பேர் அது கூட எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால் முடிவு பண்ணி தான் நான் A7 III வந்துட்டு வாங்கினேன். இந்த A7 III வாங்க போகிறேன்ட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட நான் சொன்னேன். அவங்கெல்லாம் வந்துட்டு என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு கருத்து கேட்குறப்போ, இல்லைப்பா நீ சோனியெல்லாம் வாங்காத, அவங்களாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடியவங்க சோனி வாங்குவாங்க, உனக்கு எதுக்கு சோனி, சோனிக்கு வந்துட்டு ஒவ்வொரு லென்ஸும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ், சோனிக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட்டி லென்ஸ் எல்லாம் கிடைக்காது, அதனால் நீ அதெல்லாம் வாங்காதப்பா, நீ நிக்கான்லேயே வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் D850 ஏன்னா உங்ககிட்ட நிக்கான் பார்த்தினா லென்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்குது, நீ மறுபடியும் ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகணும், இது உனக்கு பெரிய ஒரு ஹாபி ஃபோட்டோகிராஃபராக இருக்கிற உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் மைண்டு மாறுற மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் மறுபடியும் நான் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறப்போ சோனியில் பொறுத்த வரைக்கும் கூட டேம்ரானோ இப்போ சிக்மாவோ எல்லாருமே வந்துட்டு லென்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வித நிக்கானில் என்ன விதமான லென்ஸ் இருக்குதோ கிட்டத்தட்ட 70% வந்துட்டு சோனிலையும் அந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ வந்துட்டு அதெல்லாம் காசு உள்ளவங்க வாங்குறது, நீ ஏன் வாங்குற அப்படின்னு என்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணுறப்பையும் இப்போ நிக்கான் D850 ப்ரைஸ் பார்த்தாக்க இங்கே உள்ள ஒரு திரகம் வந்துட்டு 12,000 திரகம்ஸ் வந்துட்டு நிக்கான் D850 வருது வெறும் பாடி மாத்திரம். பட் இந்த சோனி A7 பொறுத்த வரைக்கும் பாடி மாத்திரமே நான் வாங்கினப்போ ஒரு 7,000 திரகம்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 5,000 திரகம்ஸ் வந்துட்டு அதை விட அது கம்மியாக தான் இருந்தது. அது மாத்திரம் இல்லாமல் அந்த 5,000 திரகம்ஸ் கம்மியாக போகிறத வந்துட்டு நான் அதுக்கு ஒரு லென்ஸ் கூட வாங்கி நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் நான் என்னுடைய நிக்கானை வந்துட்டு சேல் பண்ணுறதுக்காக ஏற்கனவே வச்சுருந்த D7200 அதுக்கான வைடங்கள் லென்ஸு மேக்ரோ மற்ற எல்லா லென்ஸையும் சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் சேல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் சோனி கேமரா வந்துட்டு வாங்கினேன்.